இன்னைக்கு ஒரு ஜாலியான ஒரு vlog தான் பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு சென்னையில, எங்கேயுமே போகவும் முடியல. சரி ஏதாவது ஒரு வேற கண்டென்ட் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் வேற வழியும் இல்ல, பையனை வச்சுட்டு வீட்லயே தான் இருக்க முடியதா இருக்குது. அண்ட் எதை செஞ்சாலும் நானும் அவனும் தான். சோ இன்னைக்கு ஒரு ஜாலியான ஒரு vlog பார்க்கலாம், என்னென்ன நான் செய்ய போறோம் அப்படின்றத இந்த வீடியோ கூட இன்னைக்கு பார்க்கலாம். அண்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரோ கூட ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இன்ஜிட்டியும் சூப்பரா ரெடி பண்ணி குடிச்சாச்சு. நம்ம குட்டியும் இன்ட்ரோ கொடுத்துட்டே இருக்கான், பபிள்ஸ் விட்டுட்டு பபிள்ஸ் பபிள்ஸ் சொல்லிட்டு இருக்கான். நான் இன்ட்ரோ வீடியோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணது இவனுமே நான் எப்படி இன்ட்ரோ கொடுக்கணும் அதே போல பார்த்துட்டே இருந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு வந்து கூட உட்காந்துட்டான். ஊர்ல யாருந்தா தம்பி கூட வச்சு ஏதாவது செய்ய சொல்லி ஏதாவது ஒரு ஃபன் வீடியோ வந்து கிரியேட் பண்ண முடியும் பாருங்க. அவனுமே கூட சேர்ந்து இப்படிதான் போகுதுட்டே இவனுனால ஜஸ்ட் ஏதாவது பே பண்ணிட்டு பே போகுதுட்டே. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கு போது வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முடிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அம்மா ஹாய் சொல்லிருக்காங்க. ஹாய் சார், என்ன சொல்ல போறீங்க? என்னது இது? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்துட்டே இருந்தேன், முழுசு பார்த்துட்டே இருக்கான், ஏதாவது சேட்டைகள் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ அப்படியேதான் டே வந்து போகுது, ஜாலியா பண்ற சேட்டைகளை பார்த்துட்டு அப்படியே ஜாலியா போகுது. மழை போட்டுட்டு இருக்கு, சரி ஏதாவது சூடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். கொஞ்சம் ராகி சேமியா இருக்கு, அதுல நம்ம ஸ்வீட் எப்படி செய்யலாம் அப்படின்றத பாக்கலாம். இது அப்படியே நம்ம இட்லி குக்கர்ல வேக வச்சு புட்டு மாதிரிதான் இருக்கும் டேஸ்ட். இவ ரொம்ப புட்டு விரும்பி சாப்பிடுவான் குட்டி. அப்புறம் இங்க வா, இங்க பாருங்க ஒரு அணில் குட்டி தூக்கிட்டு தேங்காய் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். கொஞ்சம் ராகி சேமியா இருக்கு, அதுவே நம்ம ஸ்வீட்ஸ் காரமும் செய்யலாம் ஸ்வீட்டும் செய்யலாம். சரி ஓகே ஸ்வீட் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். நம்ம பண்ற சேவைகள்லாம் பாருங்க. அண்ட் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேமியாவும் ஒரு 5 மினிட்ஸ் தண்ணி வந்து ஒரு பவுல்ல ஒரு கொஞ்சமா சா உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வாஷ் பண்றியா எங்க அவ? இவன் நம்மள செய்யவே விட மாட்டான். வாஷ் பண்ணிட்டீங்களா? வெரி குட். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், இல்லைன்னா இவன் நம்மள சேட்டு பண்ணிட்டே இருப்பான். ஸோ நான் கிண்ணத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ சேமியோ தேவையோ அதை வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அது ஊறடா போதும் உங்களுக்கு தெரியும். அது போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊரில் இருந்தாச்சும் தம்பிங்களை வச்சு ஏதாவது ஃபன் கிரியேட் பண்ணலாம். இங்கே இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் பையனும் நானும் அப்படியே டே வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. சேமியா வந்து உருட்டே இருக்கு. இப்போ வாங்க நம்ம இட்லி பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சூடு பண்ணிடலாம். தண்ணி சூடானதும் நம்ம சேமியா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க இட்லி பாத்திரத்தை கழுவிட்டு வந்துடலாம். இட்லி பாத்திரத்துல நான் கொஞ்சமா தண்ணி சூடு பண்றேன். கரெக்டாக சேமியா ஊறுறதுக்கும் தண்ணி கொதிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். அதனால நம்ம கரெக்டா வந்து சேமியா ஊற வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுக்கலாம். ஸோ நமக்கு டைமும் சேவ் ஆயிடும், ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம் இந்த ஒரு ஸ்வீட்டு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகுது, பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா ஊறிட்டு இருக்கு. அப்படி உடச்சி பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஊறிட்டு இருக்கு. ஸோ தண்ணி வடிச்சிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வேக வச்சு எடுக்க வேண்டியதான். நான் வந்து இட்லி தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஸோ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா சூடாகவே நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் எவ்வளோ உங்களுக்கு சுகர் தேவையோ நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எடுத்துருக்க தேங்காவை வந்து நான் துருவி எடுத்திருக்கேன், பார்த்தீங்கன்னா நான் துருவி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் தான் சுகர் சேர்க்குறேன், நான் அதிகமாக சேர்க்கலை. இன்னும் பையனுக்கு கொடுக்குறதால அவன் தான் சாப்பிட போகிறான். ஸோ 1/2 ஸ்பூன் சுகரும் துருவி இருக்க தேங்காவும் சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து சூடுலயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நல்லா மெல்ட் ஆயிடும் சுகர் இந்த ஆயிட்டு. இதுல நீங்க கடலை இதுவும் பிரவுன் நட் கூட சேர்த்துக்கலாம், கடலை சேர்த்துக்கலாம்.
ஸோ நான் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் மழைக்கு அப்படியே கொஞ்சம் சூடாக செய்யலாம் அப்படின்னு தான் செஞ்சேன். புட்டு டேஸ்ட்டு தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட, ராகி சேமியா ஸ்வீட். நல்லா சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குட்டி கொடுத்துட்டு வந்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் வந்து நீள்வாட்டில் நான் வந்து நான் நறுக்கி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு, ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா நீள்வாக்கில் வெட்டி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வரமிளகாவும் ஒரு 10 பூண்டு பல்லும் வந்து நான் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கோஸ் வந்து நல்லா சின்ன சின்னதாக நல்லா ஸ்லைஸாக இது போல் நறுக்கி எடுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நான் எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு வந்து சேர்த்துடலாம், கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்ததும் நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், அதுவுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம், சீக்கிரம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, நம்ம சுறுசுறு அப்படியே சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வதங்கினா மட்டும் போதும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை வந்து சேர்த்துடலாம். தக்காளி சீக்கிரமா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் டேஸ்ட்டுமே கூட சூப்பரா இருக்கும். தக்காளி சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு வந்து சேர்த்துடலாம். நம்ம குட்டி பின்னாடி பேசிகிட்டே இருக்கான். பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க, அதோட பச்சை வாசனை போகட்டும். சூப்பராக வதங்கி வந்துடுச்சு பாருங்க. இப்போ வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். கோஸ் வந்து நம்ம சின்ன சின்னதாக தான் நறுக்கியிருக்கோம், அதனால சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ உங்களுக்கு தேவையான உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். கோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு தூள் மட்டும் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் சீக்கிரம் தேவையில்லை. நான் வந்து கொஞ்சமாக வந்து மிளகு தூள் மட்டும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவேன். இந்த சாதத்தை வந்து நல்லா பலப்பலான வடித்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முட்டைக்கோஸ் சாதம் இது போல் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். குட்டீஸுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் நீங்கள் தக்காளி வந்து நிறையா சேர்க்க வேணால் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் மைல்டாக இருக்கும், அதோட புளிப்பு வந்து மைல்டாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி நான் கொஞ்சம் சின்ன சின்ன அப்பளமும் பொறிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதோடு சேர்த்து நாங்கள் ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் முட்டைக்கோஸ் சாதம் சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் வந்து எனக்கு சொல்லுங்கள். அட் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.